வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஒன்றிய செயலாளர் திரு எம் பாரத் அவர்கள். வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஒன்றிய தலைவர் பே காமராஜ் அவர்கள். இந்த ஒன்றிய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் திரு எம் கே முரளி அவர்கள் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சியை பற்றி விரிவாக பேசினார். குறிப்பாக மருத்துவரையா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று தென்னை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற கட்டளை ஏற்று நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாக பேசினார். அவருடன் மாவட்ட தலைவர் கே எஸ் ஆறுமுக முதலியார், மாவட்ட பொருளாளர் அமுதா சிவா, பசுமை தாயகம் டிடி மகேந்திரன், ராணிப்பேட்டை பா சரவணன், ஆ சித்திக் பாஷா, ஜே ஜானகிராமன், எஸ் எல் மூர்த்தி, எஸ் கிரிகுமரன், ராமா காசிநாதன், திரு நெடுமாறன், திரு விநாயகம், திரு கவியரசு ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை திண்ணை பிரச்சாரம் செய்து 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதல்வராக வேண்டும் என்ற குறிக்கோளோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினார்கள். இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் திருமதி சிவகாமி கணேசன் ஒன்றிய பொருளாளர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் சிறந்த முறையில் வருகின்ற காலகட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி திண்ணை பிரச்சாரம் செய்து மருத்துவ ஐயாருடைய கட்டளை ஏற்று நாம் செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினார்கள். ஒன்றிய பொதுக்குழு கூட்டத்திலிருந்து சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன். குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயாரு கிராமத்தை நோக்கி பயணம், கிராமத்துக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க. நம்ம கட்சியே வந்து கிராமத்துல தான் இருக்குது, அது விட்டுட்டு நம்ம சும்மாவே இருந்துடுறோம். கிராமத்துக்கு கார்ல போனா கண்ணாடியா இருக்கணும்ன்ற, நூஞ்சல் போனா மாவட்ட செல்ல டூ வீலர்ல போனான்ற. நான் டூ வீலர் தான் போயிட்டு இருக்கிறேன், ரெண்டு காரம் இருந்தாலும் எனக்கு டூ வீலர் தான் பிடிக்கும். அதனால இருசக்கர வாகனத்துல தான் போனால் கட்சிக்காரங்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இந்த கண்டிஷன்லாம் போடுற கிராமந்தோறும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கின்னு போயிட்டு அந்த கிராமத்தில் தென்னை பிரச்சாரம் செய்து அந்த தென்னை அந்த கிராமத்தில் என்ன குறை இருக்குது அந்த கிராமத்தில் கொடி ஆட்டணும், அந்த கிராமத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் அணுகணும், அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை அதை எதிர்த்து நம்ம போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஐயா நல்ல அழகான ஒரு திட்டத்தை போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த நோக்கம் வந்து உங்களுக்கு எல்லாரும் நாலு பஞ்சாயத்து இருக்கிற கிளை பொறுப்பாளர்லாம் வந்துக்கிறீங்க. இந்த திண்ணை பிரச்சாரம் கிராம கூட்டன்றது வந்து இது உங்களுக்கு தகவல் சொல்லணுன்றதுக்கெல்லாம் தான் வந்து எங்கள் பொதுக்குழு கூட்டத்தை நம்ம போட்டுருக்குறோம். அதனால் வந்து அத்தனை கிராமத்திலையும் நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். அந்த கிராமத்தில் கொடி ஏற்றணும், கொடி இல்லைன்னா அந்த ஊரில் கட்சி இல்லைன்னு அர்த்தம்.